வீடியோவில் நம்ம மெட்டீரியல்ஸ் எப்படி லோட் பண்ணி அன்லோட் பண்ணுறது நீடில் ஆரி நீடில் இருந்துன்னு பார்க்கலாம். ஸோ மெட்டீரியல் நீங்கள் லோட் பண்ணும்போது நீடில் ஸ்ட்ரெயிட்டாக அந்த மெட்டீரியலில் வந்து போக் பண்ணாமல் ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக நீடில் வச்சுக்கோங்க. ஸோ தட் கிளாத்தில் வந்து ஸ்ட்ரக் ஆகாமல் இருக்கும் ஹூக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு அந்த மெட்டீரியல் உள்ளே ஜஸ்ட் கொஞ்சம் டிப்பில் வச்ச உடனேயே நீடில் ஸ்லாண்டிங்காக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஈஸியாக லோட் பண்ண முடியும். இதுதான் நீடில் ஹோல்டிங் பொசிஷன். ஸோ உங்களுடைய ரிங் ஃபிங்கர் வந்து ஹூக்கு பக்கத்துலேயும் அண்ட் மிடில் ஃபிங்கர் வந்து அந்த உடன் ஹேண்டில் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையும் வந்து இருக்கணும். ஸோ இந்த லிட்டில் ஃபிங்கர் எதுக்குன்றதை உங்களுக்கு நான் லேட்டரான் சொல்கிறேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ரிங் ஃபிங்கரை கொஞ்சம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஒரு மெட்டீரியலாக வந்து கீழே விழும். ஸோ அப்படி விழும்போது எக்ஸ்ட்ரா விழுந்ததுன்னா இந்த லிட்டில் ஃபிங்கர் வச்சு அதை நம்ம மேலே எடுத்துக்கிறதும் இல்லைன்னா திருப்பி தள்ளுறதுக்கும் நம்ம அந்த லிட்டில் ஃபிங்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே தள்ளுறதுக்காக நான் அந்த லிட்டில் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஒன்று ஒன்றா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ இனிஷியலாக இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் வித் ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 பீட் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், அப்புறமா கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சம் பீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீடில் வந்து ஃபுல் நீடில் வந்து லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். நம்ம இந்த மாதிரி அன்லோட் பண்ணும்போது இந்த நீடிலோட லென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம ரிங் ஃபிங்கர் வந்து அந்த ஹூக் பக்கத்துலேயும் மிடில் ஃபிங்கர் வந்து உட்டன் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ தட் நீடில் வந்து அடிக்கடி பிரேக் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. நான் நீடில் ஹோல்டிங் பொசிஷன் உங்களுக்கு செப்பரேட் வீடியோ நான் போடுறேன்.